தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்கள் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் ப. செந்தாமரக்கண்ணன் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூறியிருப்பது, மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் உருவாகிய காற்றழுத்த தாழ்வு பகுதி அதே பகுதியில் நிலவுகிறது. குமரிக்கடல் பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. மேலும் கிழக்கு திசை காற்றில் வேக மாறுபாடும் நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழ்நாடு புதுச்சேரி மாநிலங்களில் இன்று நவம்பர் 10 பெரும்பாலான இடங்களிலும் நாளை சில இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது மழை வரை பெய்யக்கூடும். வரும் 12, 13, 14 ஓரிரு இடங்களிலும் 15 சில இடங்களிலும் லேசானது முதல் மிதமானது மழை வரை பெய்யக்கூடும். இன்று தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய 12 மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது அல்லது மிதமானது மழை வரை பெய்யக்கூடும் என இந்த செய்திக்குறிப்பில் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.